தலையை சீவிட்டு கிளம்பிடுறேக்கா. எப்படி கோர்த்து வேட்டி கட்டு வெயிட்டா இருந்தா தாண்டி அவன் விலகி ஓடுவான். ஏ ஆர்த்தி, ஏய் கழுத, ஏச்சி ஏச்சி, இந்தாடி மாடி அந்த பாத்திரத்தை வந்து தொடச்சு போயிடி, ஃபங்க்ஷன் வந்துருச்சு. ஏய் இது வா, இந்த பாத்திரத்தை கொண்டு செஞ்சுட்டு வந்துடலாம், சீக்கிரம் மாடி. இந்த பாத்திரத்தை தொடச்சு போய் தூசியா இருக்குது, அந்த ஃபங்க்ஷனை போய் செஞ்சுட்டு வந்துடலாம். ஐயோ அதுக்குள்ள யாரோ வந்துட்டாங்க, மாடி தொலைஞ்சு. அக்கா வாங்கக்கா வாங்கக்கா வாங்கக்கா, உட்காருங்க. ஆ கிளம்பிட்டேன் உட்காருங்க. தலையை சீவிட்டு கிளம்பிடுறேன்க்கா. போகும்போது நீ மட்டும் பாத்திரத்தோட வருவேன். நான் எப்பவுமேக்கா எங்க ஊர் பழக்கமே அப்படிதான், நிறக்க செய்யணும் நாங்களாம். நானுமே இப்போ ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டு. 1000 ரூபாய்க்கு இப்ப என்ன பாத்திரம் வாங்க முடியும்? இதுவே 2000 ரூபாய் பாத்திரத்தை 1700ன்னு வாங்கிட்டு வந்தேன் நான். பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிறோம், இப்பவே செஞ்சு வச்சாதானே அடுத்து வரேன். இதையா சொன்னேன் என்னடி? ஹாய் ஆண்டி, ரெண்டு பேரும் எங்க போறீங்க? ஏய் காலையில இருந்து ஃபங்க்ஷன் போறேன் சொல்லி கிளம்பிட்டு இருக்கேன்ல நானே. ஒரே தூசியா இருக்க ஆண்டி, சொல்லி வச்சிருக்கலாம்ல இப்போ. ஏய் சி, இந்த பத்தியா சொன்னேன் நான் உன்னைய அழுக. இதையா சொன்னேன் நான் உன்ட்ட? நான் தான் சொன்னேன், இதுக்குள்ள எவ்வளவு தூசி இருக்கு பாருங்க ஆண்டி. 1500 ரூபாவா? ஏய் ஏய் இதாடி பறந்து பறக்க வேண்டியது இவ்வளவு. உள்ள சொல்றான். எப்படி கோர்த்து விடுது பாரு. ஏய் இதெல்லாம் இதெல்லாம் கேட்டாரா அவங்க? இது கூட தங்கா இல்ல. ஏய் இப்ப என்னத்துக்கு இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? என்ன சொல்ற தெரியல. வேட்டி கட்டு வெயிட்டா இருந்தா தாண்டி அவன் விலகி ஓடுவேன். ஏண்டி வர்ற பஞ்சாச்சுட்டு நீ போயிட்டு வேணா, கூப்பிடுறேன் உனக்கு, போன் போடுறேன், கிளம்பவும் போன் போடுறேன் நான். நீ நான் சேர்ந்து போய் வாங்கிட்டு வந்தோம், நீ சிரிக்கிற அவ சொல்றதுக்கெல்லாம் பெரிய நீளமா வாங்கி வச்சிருக்குது முடி, சவரி முடி. இதெல்லாம் சொல்ல சொல்லாமா உன கேட்டாங்களா? அவங்க அறிவுட்ட கழுத
நீங்க கட்டிக்கிற புடவை சிம்பிளா இருந்தாலும் காஸ்ட்லியா இருக்கும், ஆனா இவங்க கட்டிக்கிட்டு கிராண்டா இருக்கும். மானமே போகுது, சந்தி சிரிக்குது. ஏய் ஏன் இப்படி சொல்ல விடு, நல்லா சொல்றேன். ஆமா நல்லா கதை கேப்பைய. ஆமா ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்மா. நல்லா சப்பரம் போட்டு கேப்ப நீ. அய்யோயோ அய்யோயோ, சரி நீ போடி என்னடி நீ. ஏய் வெள்ளக்க மாதிரி பிஞ்சு போயிருங்க சொட்டி. அம்மா ஏன்டி இப்படி பசங்கப்படுத்துற? இப்ப என்னடி ஆச்சு உனக்கு? மரம் மண்டாண்ட கிளம்பி போயிருச்சு உனக்கு, மூளை கிளம்பி போயிருச்சு உனக்கு. போற மூடே கெடுத்து விட்டான். நீ பேசுற வாய்க்கு உனக்கு இன்னும் சவரச்சனே செஞ்சு போடுறேன் நான். சரி நீ தான் போவேன், சின்ன பிள்ளை ஏதோ பேசுதுன்னா அப்படியே சக்கையா உட்கார்ந்து இருக்கிற. ஒரு சின்ன பிள்ளை பேசுறது அப்படியே உட்கார்ந்து காது கேக்குறிய. ஆமா உண்மையை சொல்லுவா. அப்ப உன்னைய பத்தி எனக்கு சொன்னா ஆமா அவனை கூப்பிட்டு போறேன் உன்னைய. ரொம்ப அப்படின்னா மூளை உள்ள புள்ள, நீ புத்தி உள்ள புள்ள, எதை பேசணும் எப்படி பேசணும்னு ஒன்னும் தெரியாது உனக்கு. பெரிய மனுஷன் உட்காந்து கிடக்குறிய போய போ, கசக்குது. ஆமா பாரு, சரி போடி அங்கிட்டு. நாகரிகமா போகணும், நீ உட்காந்து எல்லா கதையும் கேக்குறதுக்குனே வர்றீ. ஒரு கதை போடி போடி, நீ வந்த உனக்கு காலகம் முடிச்சு சுட்டுதுனியா காய்ச்சி வச்சு விட்டுறிய சொல்லிட்டு இருக்கா. சின்ன பிள்ளை ஏதோ ஒரு பேச, நீ இப்படிலாம் கேட்டே இருக்க கூடாதுக்கா. நீ புத்தி சொல்லணுக்கா. ஏன் நீ ஒரு கூறுவட்ட பொம்பட, ஏன் நீ ஒரு கூறுவட்ட பொம்பட. ஐயா நீ கூறுவட்ட பொம்பளப்பா, உங்ககிட்ட பேச முடியாது. சரிக்கா நாங்கள் இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் போய் செஞ்சுட்டுறேன், நீ வேணா போயிட்டு வா. ஆமா என்னத்தை உண்மையா சொல்லிட்டா நீ? ஒரு பெரிய மனுஷன் புத்திய சொல்லணும். ஆமா அதை விட்டு புட்டு அப்படியே அவன் சின்ன பிள்ளை கேக்குறான்னு என்னையும் பேசுற நீ. சரிக்கா நீங்க போயிட்டு வாங்க, நாங்கள் அப்புறம் வர்றோம். ஏக்கா இதை பத்து விடுக்கு சொல்லிட்டு போகாதீங்க, போங்க. ஆமா இந்த நாயை இன்னைக்கு பாரு, இந்த நாய் இன்னைக்கு கஞ்சி காய்ச்சல் பாருடி உனைய.